ஹாய் வியூவர்ஸ் நாம இப்போ பார்க்க போகிற ஆன்மீக தகவல் என்னன்னா அர்ஜுனன் ஏன் யுதிஷ்டரை கொல்ல நினைத்தார் தெரிந்த கதை தெரியாத உண்மை நமது இரு பெரும் காவியங்களான இராமாயணம் மற்றும் மகாபாரதம் இவை இரண்டிலும் பல சொல்லப்படாத திருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் விந்தையான சில சம்பவங்களும் நிறைந்து இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தான் நாம் இப்பொழுது நமது தெரிந்த கதை தெரியாத உண்மையில் பார்க்கப் போகிறோம் இந்து மதத்தில் மிகவும் சமயப்பற்றான காவியமாக கருதப்படுகிறது மகாபாரதம் பகவத்கீதையும் கூட இந்த காவியத்தின் ஒரு பகுதியே மகாபாரத கதை சுவாரஸ்யமானதோடு மிகவும் விந்தையான ஒன்றும் கூட மகாபாரதத்தில் பல பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் அடங்கியுள்ளது இதில் பீஸ்வரிலிருந்து ஆரம்பித்தால் அதற்கு முன்பு இந்த கதை இங்கே விவரிக்க முடியாத அளவு நீண்டு கொண்டே செல்கிறது அவர்களின் பரம்பரை அட்டவணையை பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான வரலாறுகள் இருக்கின்றன ஆனால் நமக்கு தெரிந்தது எல்லாம் கௌரவர்கள் நூற்றி ஒரு பேர் பாண்டவர்கள் ஐந்து பேர்தான் ஆகவே முதலில் நமக்கு தெரிந்த இவர்களுக்குள் நடந்த தெரியாத கதைகளை நமது தெரிந்த கதை தெரியாத உண்மையில் பார்க்கலாம் இப்படி ஒற்றுமையாக இருந்த ஐவரில் முதன்மையானவர் தருமன் அவரை யுதிஷ்டரர் எனவும் அழைக்கப்படுவதுண்டு அவர் மீது மற்ற தம்பியரெல்லாம் பாசமாக இருந்தனர் என்கிறது மகாபாரதம் இருப்பினும் ஒரு சமயத்தில் அர்ஜுனன் யுதிஷ்டரை கொல்ல நினைத்தது நம்மில் பலருக்கும் தெரியாது அவரது பாசமிக தம்பியான அர்ஜுனன் யுதிஷ்டரை கொல்ல நினைத்தாரா என கேட்கும்போது நமக்கே அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது அது பற்றி இங்கே பார்க்கலாம் மகாபாரத யுத்தம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பங்காளி சண்டையாக நடக்கிறது ஒவ்வொரு நாள் யுத்தத்திலேயும் ஒவ்வொருவராக வீழ்த்தப்படுகின்றனர் போர் தொடங்கிய பத்தாவது நாளில் பீஷ்மர் வீழ்த்தப்படுகிறார் குரு துரோணாச்சாரியர் கூட பதினைந்தாம் நாளில் வீழ்த்தப்பட்டு விட்டார் அவருக்கு அடுத்தது யார் படையை தாங்குவது என ஆலோசனை நடக்கிறது கர்ணன் மட்டுமே எஞ்சியிருக்கிறான் எல்லோரும் ஒரு மனதாக கூடி தேரோட்டி மகனாக வளர்ந்த கர்ணனை தலைமை தாங்குமாறு சொல்கின்றனர் துரியோதனனும் அவன் வீரத்தை மெச்சி கௌரவர் படையை தலைமை தாங்க அழைக்கின்றான் படை சேனாதிபதியானவுடனே பாண்டவர் படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறான் கர்ணன் பாண்டவப்படை திணறுகிறது கர்ணனின் தொடர்ந்த தாக்குதலால் பாண்டவர் படை பெருமளவில் குறைகிறது காற்றைப் போல சுழன்று சுழன்று பாண்டவ படைகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தினான் கர்ணன் அதைக் கண்டு கோபமுற்ற யுஷ்வரன் ஒரு பெரும் சேனையுடன் கர்ணனை தாக்கத் தொடங்கினான் கர்ணனின் தாக்குதலுக்கு முன்பு யுதிஷ்டரால் பிடிக்க முடியவில்லை கடுமையான போரில் யுதிஷ்டரர் தாக்கப்பட்டார் கர்ணனின் அம்புகளால் அவர் காயமடைந்தார் உடனே அவரை சிறை பிடிக்குமாறு கர்ணனுக்கு துரியோதனன் உத்தரவு பிறப்பித்தான் யுதிஷ்டரர் காயமடைந்ததைக் கண்டு அவருடைய தேரோட்டி அவரை போர்க்களத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்தி வேகமாக வெளியேறினான் அப்பொழுதும் துரியோதனன் கர்ணனிடம் யுதிஷ்டரரை சுற்றி வளைக்க பரிந்துரை செய்தான் தனது தாய்க்கு கொடுத்த சத்தியத்தின்படி பஞ்ச பாண்டவர்களின் உயிருக்கு தன்னால் எந்தவித ஆபத்தும் வராது என சத்தியம் செய்து கொடுத்திருந்ததினால் கர்ணன் அதில் அக்கறை காட்டவில்லை துரியோதனனும் பிற போர் வீரர்களும் யுதிஷ்டரை பின்தொடர்ந்தனர் ஆபத்தான சூழ்நிலை உருவானதை புரிந்து கொண்ட நகுலனும் சகாதேவனும் அவர்கள் மீது அம்புமாறி பெய்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் கர்ணனிடம் தோற்று போன யுதிஷ்வரர் அவமானம் அடைந்தார் காயமடைந்த உடனே போர்க்களத்தில் இருந்து சகாதேவனும் அப்புறப்படுத்தினர் காயமடைந்த யுதிஷ்வரரை தங்கள் பாசறைக்குள் கொண்டு வந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினர் இதை கேள்விப்பட்ட அர்ஜுனன் உடனே கண்ணனுடன் அங்கு விரைந்து சென்றான் இருவரையும் ஒன்றாகக் கண்ட யுதிஷ்வரர் தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்பதற்கு இணங்க தன்னை தோரில் போர்க்கடித்த கர்ணனை அர்ஜுனன் தோற்கடித்து பழிக்கு பழி வாங்கி வெற்றியுடன் தன்னை வந்து காண்கிறான் என நினைத்து யுதிஷ்வரர் அர்ஜுனனை ஆறத் தழுவினார் அர்ஜுனன் எப்படியும் கர்ணனை கொன்றுவிடுவான் என்று ஆவலுடன் இருந்தவருக்கு அவன் காயமுற்ற தன்னை பார்க்கத்தான் வந்துள்ளான் மற்றபடி கர்ணனை போரில் வெல்லவில்லை என தெரிந்து கொண்ட யுதிஷ்வரர் அர்ஜுனன் மேல் கோபம் கொண்டார் அதனால் அவர் அர்ஜுனனை மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டினார் அர்ஜுனனுடைய ஆயுதங்களை யாரிடமாவது கொடுத்துவிட சொன்னார் இதைக் கேட்ட அர்ஜுனன் கோபம் கொண்டு யுதிஷ்டரரை கொல்ல பாய்ந்தான் அங்கே ஒரு பெரிய கலேபரமே நடந்தது பாண்டவர்களை எள்ளி நகையாடியதை மேற்கோள் காட்டிய யுதிஷ்டரன் அவனை கொஞ்சிருந்தால் நம்முடைய எதிரி ஒழிந்தான் என சந்தோஷப்பட்டு இருப்பேன் என கோபப்பட்டார் இப்போது குறுக்கே வந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை தடுத்து உங்களுக்குள் ஏன் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் நீங்கள் சண்டையிட வேண்டியது எதிரிகளிடம் மட்டும்தான் என கூறினார் அதற்கு பதிலளித்த அர்ஜுனன் தன் ஆயுதங்களை கொடுத்து விடும்படி யாராவது கூறினால் அவர்களின் தலையை எடுத்து விடுவதாகத் தான் போட்டிருக்கும் சபதத்தை பற்றி கூறினான் இப்பொழுது நான் என்ன செய்வது என கிருஷ்ணனிடம் ஆலோசனை கேட்டான் அர்ஜுனன் துரோணாச்சாரியாரை விட நம் பக்கம் அதிக அழிவு ஏற்படுத்தியவன் கர்ணன் அவன் இறந்தான் என்ற செய்தி கேட்டால்தான் எனக்கு நிம்மதி நீங்கள் இருவரும் வந்த வேகத்தை பார்த்தவுடன் அவனை கொன்று இருப்பீர்கள் என நினைத்தேன் என்றான் சரி தன்னுடைய சபதமும் வீணாகக்கூடாது அதே சமயம் யுதிஷ்டனுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது என்ன வழி என உபாயம் கேட்கும்போது நம்முடைய கண்ணன்தான் மாயக்கண்ணனாயிற்றே தன்னை பிறர் மதிக்கும் வரையில்தான் ஒருவன் உயிருடன் இருக்கிறான் என்று ஒருவன் தன் மரியாதையை இழைக்கிறானோ அன்றே அவன் இறந்ததற்கு சமமாகும் அதனால் யுதிஷ்டரருக்கு மரியாதை அளிக்க வேண்டாம் என கிருஷ்ணர் கூறினார் இப்பொழுது போரின் போக்கு என்ன கர்ணனை எப்படி கொல்லப் போகிறாய் என அர்ஜுனனிடம் கேட்டார் யுதிஷ்டரர் எதற்காக மாயக்கண்ணன் இந்த இரு சகோதரர்களுக்கிடையே சண்டையை மூட்டிவிடுகிறார் என்றால் அவர்களை காப்பாற்ற அவர் நடத்தும் மாய யுக்திகளில் இதுவும் ஒன்று இதனால் கோபப்பட்டு வார்த்தைகளை விடும்போது அர்ஜுனன் தன் அண்ணனை அவமதித்தது போல் ஆகும் மேலும் யுதிஷ்டரரை நினைக்காமல் அவரை மரியாதை இல்லாமல் அர்ஜுனனை அழைக்க சொன்னார் கிருஷ்ணர் அதனால் யுதிஷ்டரர் தன் மரியாதையை இழந்து விடுவார் இந்த அவமரியாதை அவர் இறந்ததற்கு சமமாகும் கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் யுதிஷ்டரிடம் சென்று அவரை பல விஷயங்களுக்காக அவமதிக்க தொடங்கினார் இருப்பினும் தன் மூத்த சகோதரரான யுதிஷ்வரரை அவமரியாதை செய்த பிறகு அர்ஜுனன் மிகுந்த மனக்கவலை அடைந்தார் பொறுமையை இழந்த அர்ஜுனன் மீண்டும் தன் வாளை எடுத்தார் ஏன் மீண்டும் வாளை எடுக்கிறார் என கிருஷ்ணர் கேட்டார் நான் என் சகோதரனை அவமானப்படுத்திவிட்டேன் அதனால் அதற்கு தண்டனையாக தன் தலையை வெட்டி கொள்ளப் போவதாக கூறினார் தன் சகோதரனை கொல்வதைக் காட்டிலும் தன்னை தானே கொள்வதற்கு நரகத்தில் தண்டனை மிகவும் அதிகம் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கினார் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும்படி அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறினார் இது தன்னைத்தானே கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை போக்கும் என்றும் கூறினார் பதினாறு நாள் ஓய்வில்லாமல் சண்டையிட்டு கொண்டிருக்கும் மனநிலையில் வீரர்கள் மனதளவிலும் உடலளவிலும் சோர்ந்து போய் காணப்படுவர் அதுபோல முடிவும் எடுக்க முடியாமல் தடுமோறும் போது கிருஷ்ண பரமாத்மா அங்கே வழிகாட்டியாக இருக்கிறார் கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் தொடர்ச்சியாக தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தன் ஆயுதங்களை தூக்கி எறிந்தார் பின் யுதிஷ்டரின் காலில் தலைவணங்கி மன்னிப்பு கோரினார் பின் யுத்த களத்திற்கு தயாரானார் தன்னுடைய முட்டாள்தனத்தால் இப்போது பெரும் பிரச்சனையில் உள்ளதாக அர்ஜுனனிடம் யுதிஷ்டரர் கூறினார் அதனால் இனியும் தான் இங்கே இருக்க தனக்கு அருகதை இல்லை என்றும் கூறினார் இதனை கூறிவிட்டு யுதிஷ்டரர் காட்டுக்குள் சென்றார் இருப்பினும் அர்ஜுனனின் சபதத்தை யுதிஷ்டருக்கு நினைவு கூறிய கிருஷ்ணர் அவரை காட்டிற்குள் செல்லாமல் தடுத்து நிறுத்தினார் இறுதியில் இங்கேயே இருந்து கௌரவர்களுக்கு எதிரான போரில் தன் சகோதரர்களுக்கு உதவி செய்ய ஒத்துக்கொண்டார் யுதீஷரர் இறுதியில் ஒன்றாக இருந்து போரில் வெற்றி கொண்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல நல்ல அரிய ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ வியூவர்ஸ்